Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகிறது பொதுக்கூட்டம். காங்கிரஸ் தலைவர் கார்கே, ஃபரூக் அப்துல்லா, அகிலேஷ் மற்றும் தேஜஸ் யாதவ் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பங்கேற்பு. Indian National Congress President Mallikarjun Kharge felicitating முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தேசிய அரசியலுக்கு வர வேண்டும். பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா அழைப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. 3 மாநில தேர்தல் முடிவுகளையொட்டி ஏற்பாடுகள் தீவிரம். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாட்டிற்கு நகர்ப்புற திட்டமிடல் அவசியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். 2ஆம், 3ஆம் நிலை நகரங்களில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு. மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ் கடையின் 9வது தளத்தில் தீ விபத்து. அவசரமாக வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள் வெளியேறினர். நடிகர் வடிவேலு, இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்டோருக்கு போலி கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டதாக சர்ச்சை. தனியார் அமைப்பு மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் பேட்டி. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மேலும் ₹50 உயர்வு. 3 ஆண்டுகளில் 2 மடங்கு விலை உயர்வால் மக்கள் அவதி. பெங்களூரு மற்றும் ஹோசூர் இடையே மெட்ரோ ரயில் அமைக்கும் திட்டம் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல். கோவையில் பிரசித்தி பெற்ற கோணியம்மன் கோவிலில் தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சிட்டி வங்கியின் இந்திய பிரிவை வாங்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக ஆக்சிஸ் வங்கி அறிவிப்பு. சிட்டி வங்கியின் நுகர்வோர் வணிகம் ஆக்சிஸ் வங்கி நிர்வாகத்தின் வசமானது. பிப்ரவரியில் சுமார் ₹1.5 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது GST வசூல். கடந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தை விட 12% அதிகம். சீனாவின் வூகான் ஆய்வகத்தில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியிருக்க அதிக வாய்ப்பு. அமெரிக்க உளவு அமைப்பான FWI இயக்குநர் கிறிஸ்டோபர் ரே தகவல். இலங்கையில் புதிய வரி கொள்கைக்கு எதிர்ப்பு. 40 தொழிற்சங்கங்கள் இணைந்து வேலை நிறுத்தம். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் பந்துவீச்சு தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்தார் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். இங்கிலாந்து வீரர் ஆண்டர்சனை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்திற்கு முன்னேற்றம். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.